புவியொன்றிலே நாங்கள் பார்த்த விடயம் 679 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறுகள் இருந்தது எனவும், அதே போல இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறுகளை வக்கரமான முறையில் வரலாற்று திரைப்படைய வைத்தது உண்மையான விடயம் எனவும் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இரண்டாம் புவனேகபாகு 1273 குருநாகலை ஆண்ட மன்னன் ஆவார். இவருக்கு சந்ததிகள் இருக்கவில்லை. இவன் ஒரு முஸ்லீம் பெண்ணை மணந்து கொண்டான். அஸ்வதும எனும் இப்பெண் பேருவரையைச் சேர்ந்தவர். இவள் மூலமாக மன்னனுக்கு ஒரு மகன் கிடைத்தான். அவன் குரைஷான் இஸ்மாயில் எனும் பெயரில் வளர்க்கப்பட்டான். இவ் இளவரசன் பத்ஹிமி என்றும் ஹலே பண்டாறு என்றும் அழைக்கப்படுகின்றான். இந்த மண்ணின் பெயரில் பேருவளையில் பெத்துமி ராஜபுரு என்று ஒரு கிராமமும் இன்று வரை உள்ளது. சிங்கள தந்தைக்கு பிறந்தாலும் இளவரசன் இஸ்லாமிய மரபோடு முஸ்லீமாகவே வளர்க்கப்பட்டான். மன்னன் மரணித்த போது வேறு ஆண் சந்ததிகள் இல்லாத காரணத்தினால் முஸ்லீம் இளவரசனான இவன் ஆட்சி பீடமேறினான். 1288 தொடக்கம் 1290 வரை இவருடைய அரசாண்டு காலமாக கருதப்படுகின்றது. தான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் பௌத்த மரபை மதித்து ஆட்சி செய்தாலும் ஒரு முஸ்லீம் தம்மை ஆழ்வதை விரும்பாத மதகுருக்கள் சூழ்ச்சி செய்து மன்னனை கொலை செய்தனர். இந்த வரலாறு குறித்து குருநாகல் விஸ்தரக என்ற நூல் விரிவாக விளக்குகின்றது. இந்த இளவரசன் சம்பந்தப்பட்ட வரலாறு உண்மையானது என HW ஹொட்ரிங்கன் எனும் வரலாற்றாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மன்னன் கொல்லப்பட்ட பின்னர் சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்ததால் இந்த மன்னன் சிங்கள மக்களால் கடவுளாக்கப்பட்ட இவர் கலையபண்டா தெய்யோ என அவர்களால் அழைக்கப்பட்டார். இவர் பெயரில் தனியான ஆலயம் உள்ளது. இவ்வாறே கலேபண்டார அவுலியா என்ற பெயரில் கட்டப்பட்ட ஹப்ரும் உள்ளது. முஸ்லிம்களை விட சிங்கள மக்களே அதிகமாக இந்த கப்ரடியில் வந்து இன்று வரை வழிபட்டு செல்லுகின்றனர். 1273 தொடக்கம் 1302 ஆண்ட ஒரு மன்னன் பெண்ணெடுக்கத்தக்க அளவுக்கு செல்வாக்குடன் முஸ்லிம்கள் வாழ்ந்திருப்பதை இது உறுதி செய்கின்றது. இதன் மூலம் இன்றைக்கு 747 வருடங்களுக்கு முன்னரே இலங்கையில் முஸ்லீம்கள் சரிவான சமூக அமைப்பாக மற்றும் அந்தஸ்துகளுடன் வாழ்ந்து வந்தனர் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இதுவரை நாம் குறிப்பிட்டதிலிருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொட்டே அரேபியர் இலங்கையுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததை அறியலாம். அத்துடன் நபிசல் அவர்கள் இஸ்லாத்தை பிரசாரம் செய்ததன் பின்னர் இலங்கைக்கு முஸ்லீம்களும் வந்துள்ளனர். முஸ்லீம்களுடைய நீதி, நேர்மை, நல்ல பண்புகள், பண்பாடுகள் மற்றும் அவர்களால் இந்த நாட்டுக்கு ஏற்படும் நலன்கள் என பல அம்சங்களையும் கருத்தில் கொண்டு இலங்கை மன்னர்களும் அவர்களை வரவேற்றனர். கலீபாக்கள் மற்றும் உமையா அப்பாசியா ஆட்சி காலத்தில் உலகின் பல நாடுகள் முஸ்லீம்கள் வசமிருந்தன. அவர்கள் பல நாடுகளுடன் தொடர்பு பெற்றிருந்தனர். இதனால் பன்மொழி புலமை பெற்றிருந்தனர். கடல் பயணத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இலங்கையின் வாசனை திரவியங்கள், மாணிக்க கற்கள் என்பவற்றை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதில் முஸ்லீம்களே முன்னின்றுள்ளார்கள். இதனால் இவர்களின் வருகையால் இலங்கைக்கே லாபம் என மன்னர்கள் எண்ணியிருக்கலாம். அத்துடன் அவர்களின் மார்க்க நடைமுறையும் நல்லதாக இருந்ததால் இலங்கை மண்ணில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தவும் பிரசாரம் செய்யவும் மன்னர்கள் இடம் கொடுத்தனர். இதன் மூலம் இலங்கையில் இருந்த சோனகர் என்ற தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்டனர். மேலும் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து தங்கியவர்களின் சந்ததிகளும் இங்கு உள்ளனர். முஸ்லிம்கள் அனைவரும் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள் என்பது தவறான ஒரு கருத்து. அப்படித்தான் வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்திருந்தால் கூட அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு தேசத்தில் எல்லா உரிமைகளும் உள்ளன என்பதை உண்மையாகும். இன்னொரு கோணத்தில் கூறுவதென்றால் பௌத்த மக்கள் விஜயனின் பரம்பரையினர் என்றால் விஜயனும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவனே. விஜயனின் வருகைக்கு முன்னரே இலங்கையில் இயக்கர் மற்றும் நாகர் கோத்திரத்தினர் அதிகம் பேர் இருந்துள்ளனர். இந்த நாகர் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்களே அதிகமாக இஸ்லாத்தை தழுவினர். எனவே முஸ்லீம்களை ஒருபோதும் வந்தேறு குடிகள் என்று குறிப்பிட்டு புறந்தள்ள முடியாது. இலங்கை திறநாட்டில் முஸ்லீம்களை குறைவாக காட்டும் விதத்தில் மரக்களையா என்று கூறப்படுவதுண்டு. இலங்கை முஸ்லீம்களை மரக்கள மினுசு என்ற இந்த பெயர் கொண்டு அழைப்பதற்கு ஒரு வரலாற்று பின்னணியே உள்ளது. கண்டியை ஆட்சி செய்த இரண்டாம் ராஜசிங்க மன்னன் போர்த்துக்கேயருடனான போரில் தோல்வியடைந்து உயிர் காக்க தப்பியோடினான். அவன் ஊவா மாகாணத்தில் பயங்கர கம்மனு என்ற கிராமத்தில் ஒரு பெரிய மரப்புந்தல் ஒளிந்து கொண்டான். இதை அங்கிருந்த ஒரு முஸ்லீம் பெண் கண்டுவிட்டாள். மன்னனை கொள்வதற்காக துரத்தி கொண்டு வந்த போர்த்துக்கிய வீரர்கள் மன்னனை பற்றி அந்த பெண்ணிடம் விசாரித்தனர். அந்த பெண் மன்னனை காட்டி கொடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த போர்த்துக்கிய வீரர்கள் அந்த பெண்ணை கொன்றுவிட்டு சென்றனர். அவர்கள் சென்றதன் பின்னர் பொந்திலிருந்து வெளியே வந்த மன்னன் இரத்த வெள்ளத்தில் இருந்த பெண்ணை பார்த்து மாரகலே, அதாவது என்னை காத்த இரத்தமே என்று கத்தினான். அந்த பெண்ணினுடைய தியாகத்தை போற்று அந்த கிராமத்தையே அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு தானமாக கொடுத்தான். இந்த வரலாறு இலங்கை அரசனுடைய 3 ஆண்டு தமிழ் பாட புத்தகத்திலும் புதிய கல்வி
கல்வித்திட்ட பாடப்பரப்பிலும் 7 வகுப்பு இஸ்லாம் பாடப்புத்தகத்திலும் பதியப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை மருவி மரக்கிழ மினுசு என்று இழிவாக பேசுவதாக மாறியுள்ளது. இலங்கை வரலாற்றை ஆய்வு செய்தால் இலங்கை மன்னர்களுடைய மருத்துவர்களாக, நம்பகத்தன்மைக்குரிய சமையல்காரர்களாக, மெய் பாதுகாவலர்களாக முஸ்லிம்கள் இருந்ததை அறியலாம். மலைநாட்டு வெற்றிய தகவல்களை அந்நிய சக்திகளுக்கு வழங்கியவர் எகலபொல என்பவர் ஆவார். இவர் ஜான் டாய்லிகன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது, அரசனின் மாளிகையை சுற்றி வர இடையராது காவல் காக்கும் சேனையில் இருக்கும் 400 பேரில் 300 பேர் முஸ்லிம்கள், ஏனைய 100 பேரும் சிங்களவர்கள் ஆவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வின் மூலம் முஸ்லிம்கள் நாட்டுக்கு தலைமையுடன் கொண்டிருந்த இறுக்கமான உறவையும் மன்னர்கள் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் உணரலாம். இலங்கை பாதுகாப்பு விடயத்திலும் முஸ்லிம்கள் பங்கு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஒட்டகப்படை என்று ஒரு போர்பிரிவு அன்றைய மன்னர்கள் காலத்தில் இருந்துள்ளது. இரண்டாம் ராஜசிங்கன் காலப்பகுதியில் வெள்ளவாய போரில் முஸ்லிம்கள் மன்னனுக்கு ஆதரவாக களமிறங்கினர். அவர்களது படை ஒட்டுபந்திய ஒட்டகப்படை என புகழ்ந்து பேசப்பட்டது. ஹங்குரன் கட்ட தேவாலயத்திற்கு மன்னன் அன்பளிப்பு செய்த புடவையின் இவ்வட் ஹட்படை பொறிக்கப்பட்டு முஸ்லிம்கள் கௌரவிக்கப்பட்டனர். இவ்வாறு இலங்கை அரசுக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரிய நட்பரஜைகளாக முஸ்லிம்கள் வாழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வர்த்தகம் ஒட்டுமொத்தமாக இலங்கை முஸ்லிம்களுடைய கைகளிலேயே தங்கியிருந்தது. கடலோர பகுதிகளை அந்நியர்கள் ஆண்டபோது கடல் பிரதேசத்திற்கும் கண்டு ராஜ்யத்துக்குமான இணைப்பு பாலமாக முஸ்லிம்களை இருந்துள்ளனர். கடந்த கால முஸ்லிம்கள் இலங்கை மக்கள் சமூகத்தில் புறக்கணிக்க முடியாத மாபெரும் சக்தியாக திகழ்ந்தனர். எனவே சமூக அந்தஸ்துடன் வாழ்ந்தனர். நாமும் கல்வி, பொருளாதாரம், பண்பாடு, நேர்மை என்ற சகல அம்சங்களிலும் எம்மை வளர்த்து கொண்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான உண்மை பிரஜைகளாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தொடர்ந்தும் இன்னும் ஒரு வரலாற்று பகுதியினூடாக மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.